நிதி நெருக்கடியில் இருப்பதால் 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை செலுத்த 10 நாட்கள் அவகாசம் வேண்டும் என மன்சூர் அலிகான் தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மன்சூர் அலிகான் கோரிக்கையை ஏற்று உயர்நீதிமன்றம் அவருக்கு அவகாசம் வழங்கியிருக்கிறது. ஒருவரை பற்றி கருத்து தெரிவிக்கும் போது அதை ஏற்படுத்தும் தாக்கத்தை உணர்ந்து செயல்பட மன்சூர் அலிகானுக்கு நீதிபதி சதீஷ்குமார் அறிவுறுத்தியிருக்கிறார். முக்கிய செய்திகளாக பார்த்து வருகிறோம். நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக த்ரிஷா, குஷ்பு, சிரஞ்சீவிக்கு எதிராக மானநஷ்ட ஈடு வழக்கு தொடர அனுமதி கோரி மன்சூர் அலிகான் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் நிதி நெருக்கடியில் இருப்பதால் 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை செலுத்த 10 நாட்கள் அவகாசம் வேண்டும் என மன்சூர் அலிகான் தரப்பிலிருந்து கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மன்சூர் அலிகானுடைய கோரிக்கையை ஏற்று அவருக்கு உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியிருக்கிறது. ஒருவரை பற்றி கருத்து தெரிவிக்கும் போது அதை ஏற்படுத்தும் தாக்கத்தை உணர்ந்து செயல்பட மன்சூர் அலிகானுக்கு நீதிபதி சதீஷ்குமார் அறிவுறுத்தியிருக்கிறார். மன்சூர் அலிகானின் மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு அதனை செலுத்த உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் நிதி நெருக்கடியில் இருப்பதால் 1 லட்சம் ரூபாய் அபராதத்தை செலுத்த 10 நாட்கள் அவகாசம் கேட்டிருந்தார். அந்த அவகாசத்தை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஒருவரை பற்றி கருத்து தெரிவிக்கும் போது அது ஏற்படுத்தும் தாக்கத்தை உணர்ந்து செயல்படவும் மன்சூர் அலிகானுக்கு நீதிபதி சதீஷ்குமார் மேலும் அறிவுறுத்தியிருக்கிறார்.